ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது கேஎஸ்பி கேமிங் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல வைங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் ஆகக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம காலகிரி பேட்ச் ஈவெண்ட்டை பற்றி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு காலகிரி பேட்ச்சில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது இருக்க மிஷன்ஸ்லாம் முடிச்சா நிறைய எக்ஸ்க்ளூசிவான ரிவார்ட்ஸ்லாம் வந்துட்டு தந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மிஷன்ஸ்லாம் எப்படி வந்துட்டு ஈஸியாக முடிச்சு அந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்துட்டு கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் டிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஈவெண்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான டோக்கன்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ பார்க்குற ஒயிட் கலர் இருக்கு, பட் அவங்க க்ரீன் டோக்கன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மியூட்டல் ஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு க்ரீன் டோக்கன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லோ ஸ்கல், இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு டோக்கன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ சார்ஜிட்ட பார்த்து ஈவெண்ட்டுக்குள்ள வந்துட்டு ஃபஸ்ட் வந்துட்டு போய்க்கோங்க. ஸோ போனீங்க, போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு வந்துட்டு ஒட்டுக்காக கலெக்ட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு வருது. ஸோ 30% 60% வந்து வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிவார்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்பன் டயல் டைமண்ட் டயல் வந்துட்டு கிளைம் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணேன், ஃபயர் டப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் வந்துட்டு கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 வந்துட்டு வந்துடுது. ஸோ இன்னும் ரெண்டு இல்லை மூணு டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரசூட் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அந்த பேரசூட்டுக்கு பேர் என்னன்னு தெரில. ஸோ ஏதோ ஃப்ரண்டீரியர் அப்படிங்கிற மாதிரி என்னமோ வந்துட்டு ஒரு பேரசூட் வந்து தந்துட்டுருக்காங்க, ஓகே டன்னு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அந்த கோல்டு கலர் ஸ்கல் பார்த்தீங்கன்னா எட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதிலேருந்து ஏதோ ஒரு ரிவார்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு ஸ்பின் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்பின் அதில் என்ன கிடைக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே ஒரு டெட் பாக்ஸ் ஒன்று வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ வெஸ்டர்ன் லூட் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து தந்திருக்காங்க, ஓகே பரவாயில்ல செம்மையாக இருக்குது இந்த டெட் பாக்ஸு. ஸோ வால்ட்டுக்குள்ள போய்ட்டு எப்படி செக் பண்ணலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த 3 டோக்கன் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு எடுத்துகிட்டு அப்படின்னா ரிவார்டு வந்துட்டு கேன்சல் ஆகிடுது, மிச்சம் இருக்கிறது மட்டும் வருது. ஸோ ஓகே ஒரு வெப்பன் டயல் வவுச்சர் வந்துட்டு தந்திருக்காங்க, ஓகே டன்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு ஸ்பின் வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன கிடைக்க போதுன்னு தெரில. ஸோ ஏதோ வந்தாலும் ஓகே. ஸோ ஓகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் வந்துட்டு தந்திருக்காங்க. ஸோ ஓகே ஏதோ பார்க்குறக்கு ஓரளவுக்கு வெஸ்ட்லேண்ட் ரூலர் அப்படிங்கிற மாதிரி தந்திருக்காங்க. இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் பண்ணலாம். ஸோ எனக்கு அந்த ஸ்கேட் போர்டு கிடச்சிச்சு அப்படின்னா ஒருத்தா இருக்கும். ஸோ ஸ்கேட் போர்டு ஓகே டன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்லேண்ட் சஃபர் போர்டும் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ தேவையான எல்லாமே வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ரீன் டோக்கன் வந்துட்டு எங்கிட்டு இருக்குது. பட் அதை ஸ்பின் பண்ண முடியாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோக்கன் ஒட்டுக்காக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃபயர் அப் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வந்துட்டு யூஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ என்ட ஒரு டோக்கன் இருக்குது, என்னால் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான காரணம் வந்துட்டு இதுதான். ஸோ இந்த ஈவெண்ட் முடிஞ்சு, ஸோ வாங்க அடுத்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கலெக்ஷனில் போயிட்டு அந்த சஃபர் போர்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ எங்கே அந்த சஃப் போர்டு? ஸோ சஃப் போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ வெஸ்ட்லேண்ட் சஃப் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிக்சர் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் பெருசாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டும் இல்லை. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது மாதிரி போட்டு முன்னாடி ஒரு மூஞ்சி மாதிரி ஸோ போட்டு பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை விட நல்ல நல்ல எஃபெக்ட் இருக்க நிறைய சஃபர் போர்ட்ஸ் வந்துட்டு என்ட் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அதை கீப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த சஃபர் போர்ட் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே வெஸ்ட்லேண்ட் லூட் பாக்ஸ். ஓகே இந்த லூட் பாக்ஸ் ஏதோ ஓரளவுக்கு ஓகே இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ளே என்னமோ வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஓகே பார்க்குறது ஒரு பாம் மாதிரி, ஒரு நியூக்ளியர் வெப்பன் மாதிரி இருக்குது. ஸோ ஓகே எனக்கு வந்து ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் ஒன்று வந்து தந்திருக்காங்க. ஸோ அந்த அவதார் ஓகே இது வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே டன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவெண்ட் வந்துட்டு முடிச்சிருச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஈவெண்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்த இந்த ஈவெண்ட்லேயே இருக்க ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெல்லி த ஷிஃப்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட பேர். ஸோ இந்த ஈவெண்ட் என்ன நீங்கள் வச்சு சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா நான் உள்ள வந்துட்டு சொல்லி முடிச்சிடறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த மோடை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அந்த மோடை வந்துட்டு முடிக்கணும். ஸோ ப்ரோ நான் அந்த மோடை முடிக்கிற ப்ரோ, ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்த இதில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்துட்டு ஆட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவீங்க. ஸோ இது என்னென்ன என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் கெல்லி கேரக்டர் ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணும். ஸோ கெல்லி கேரக்டர் எக்யூப் பண்ணிட்டு நீங்கள் 3 பாம் ஸ்குவாட் மேட்ச் விளாண்டிங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் முடிஞ்சு. ஸோ 10 கெல்லி கார்டுக்கு 10 மெமரி ஃப்ராக்மெண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதே அதேமாதிரி கிளாசிக் மேட்ச், ரேங்க் மேட்ச் ஏதோ ஒரு மேட்ச்சில் இறங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் 5 வந்து ரீச் பண்ணும் 2 டைமு. அப்படி நீங்கள் 2 டைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு 10 மெமரி ஃப்ராக்மெண்ட் வந்துட்டு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்கிட்ட 10 டைம் ரிவைவ் பண்ணுங்கள். அப்படி ரிவைவ் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு 10 டோக்கன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இது இதுக்கு இந்த ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா தெளிவான டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்துடலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேரக்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ கெல்லி இதை ஷிஃப்ட் அந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்கிறேன். ஸோ கேரக்டருக்குள்ளே போய்க்கோங்க.
நீங்கள் வந்துட்டு சேஞ்சு கொடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெல்லி கேரக்டர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ கெல்லி கேரக்டர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற கேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் அச்சீவ்ஸ் மட்டும் தான் வந்துருக்கும். ஸோ இப்போ அவைக்கன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று தந்திருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க மிஷன்ஸ். ஸோ இந்த மிஷன்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்போனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெமரி ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்துட்டு தருவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா அந்த கெல்லி த ஸ்விஃப்ட் ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன மிஷன்லாம் தந்திருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கெல்லி கேரக்டர் எக்யூப் பண்ணிட்டு ஏதோ ஒரு மாடலாக, ஸோ நீங்கள் ரூம் மேட்சை தவிர்த்து நீங்கள் எந்த மூடில் வேணாலும் இந்த கெல்லி கேரக்டர் எக்யூப் பண்ணிட்டு 600 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஓடி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மிஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும். அதுக்கடுத்து கெல்லி கேரக்டர்ஸ் நீங்கள் 200 கில்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் மிஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ் பூஜா வாங்கினீங்க அப்படின்னா அந்த 3rd ஈவெண்ட்டும் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டீம் அப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கவங்களோட டீம் அப் பண்ணி 100 மேட்சஸ் நீங்கள் வந்துட்டு ஆடி இருக்கணும். ஸோ பிராண்டிங் அப்படின்னா அந்த 4th ஈவெண்ட்டும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த 4 ஈவெண்ட்டும் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் 125 மெமரி ஃப்ராக்மெண்ட் வந்துட்டு தராங்க. ஸோ மொத்தமாக 500 மெமரி ஃப்ராக்மெண்ட் வந்து தராங்க. ஸோ இந்த 4 ஈவெண்ட்டையும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 1லேருந்து மார்ச் 30க்குள்ளே முடிக்கணும். ஸோ இந்த மார்ச் மாதம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்துட்டு நடக்கும். ஸோ இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெல்லியோட டீலக்ஸ் பண்டலும் வந்துட்டு தராங்க. ஸோ கெல்லி தசு டீலக்ஸ் பண்டல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 அவேக்னிங் மிஷன்ஸ் நீங்கள் வந்துட்டு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீலக்ஸ் பண்டல் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவேக்னிங் ஸ்டேட் அப்படிங்கிறதும் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அச்சீவ்ஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விட்ச் பட்டன் மாதிரி ஒன்று தந்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேட் வச்சு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த 2100 ஃப்ராக்மெண்ட் வந்துட்டு எடுத்துடலாம். எடுத்து இந்த கேட்டர் அடுத்த லெவல் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு கெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கு இது வந்துட்டு ஸ்டேட் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணல. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டோரி மோட் எதுக்காக அப்படின்னு, ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தரல. ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம கேரக்டர் லெவலப் பண்ண பார்த்தீங்கன்னா இது ஒன்றொன்றா அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு ரன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படிங்கிற கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டே ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து கரோலின். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்லியோட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு தந்திருக்காங்க. ஸோ கெல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே ஓட ஆரம்பிச்சு அதுக்கடுத்து மேக்ஸிமம் வந்துட்டு லவ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டே ட்ரீம் கரோலினோட, ஸோ கரோலோட எப்படி வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் த ஸ்விஃப்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ அத்லெட் மேட்ச் கெல்லிக்காட் வந்துட்டு ஜெயிச்சிருப்பா போல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மோட் மாதிரி வந்துட்டு தந்திருக்காங்க. ஸோ இது எதுக்கு ஸோ அப்படிங்கிறது சரியாக தரல. ஸோ இது இப்போதைக்கு அன்லாக் ஆகலை என்ன எலவோ. சரி ஓகே கைஸ். ஸோ அந்த மிஷன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டேன்னு சொல்லிங்க. கெல்லி கேரக்டர் வச்சு இந்த மிஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கெல்லி கேரக்டர் வந்து எக்யூப் பண்ணியிருக்கேன். பட் கெல்லி கேரக்டர் பவர் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓகே ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்துட்டு வாங்கிடலாம். ஸோ 2வது ஸ்லாட். ஸோ இதில் என்ன கேரக்டர் வந்துட்டு எக்யூப் பண்ணுறது? ஓகே நம்ம வந்து ஜோசப் கேரக்டர் வந்துட்டு எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்லாட் வாங்கினா 5000. சரி ஓகே கொடுத்து இந்த ஸ்லாட்டையும் வந்துட்டு வாங்கியாச்சு. அடுத்த ஸ்லாட் வந்துட்டு வாங்க முடியாது போலீஸ். ஓகே இது வந்துட்டு கிரேசி ஸ்லையர் இதை வந்துட்டு எக்யூப் பண்ணிக்கலாம். சரி ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் வந்துட்டு இந்த கெல்லி கேரக்டர்ஸ் தான் விளாட போகிறேன். கெல்லி கேரக்டர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸ் வந்துட்டு ரெக்கார்டிங்கில் கேட்குமே என்னன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. ஸோ வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே கெல்லி கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கடுத்து வேறு என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கெல்லி தான் ஸ்விஃப்ட் அந்த ஈவெண்ட் வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த ஈவெண்ட்டை பற்றியும் வந்துட்டு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலகிரி பூட் கேம்ப் ஈவெண்ட்டை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி எல்லாம் முடிச்சு வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து நியூஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா பாம்ஸ் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் வந்துருக்கு. ஸோ இந்த மோடை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட் எப்படி விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரில அப்படின்னா. ஸோ இந்த வீடியோக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆகும். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை பற்றினா உங்களுக்கு தெளிவான டீட்டெயில் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த நாளைக்கு சாயங்காலம் இல்லை அப்படின்னா இன்றைக்கு நைட்டுக்குள்ளேயே வந்துட்டு அப்லோட் பண்ண நான் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் கைஸ். சரி ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஈவெண்ட்டும் வந்துட்டு வந்திருக்க மாதிரி வந்துட்டு தெரில. ஸோ மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கெல்லி த ஸ்விஃப்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் சொல்லலாம்னு இருந்தேன். ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி நான் வந்துட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட்டும் வந்துட்டு இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிட் பாஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா மேலே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெய்லி இந்த ரிவார்டு வந்துட்டு கலெக்ட் பண்ணுறது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீஸ் ரவுண்ட் டிட்டோனேட் ஆர் ஃபியூஸ் பாம் டு வின் ரவுண்ட் ஃபஸ்ட் வின் டு வின் 4 ரவுண்ட்ஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெய்லியும் அந்த பாம்ஸ் ஸ்குவாட் மேட்ச் வந்துட்டு விளையாண்டு நீங்கள் வந்துட்டு வின் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் டீம் டு வின் 4 ரவுண்ட்ஸ் அவுட் ஆஃப் 7 ஷால் வின் த கேம் ரிவார்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு கெல்லி கேரக்டர் வந்துட்டு எக்யூப் பண்ணிக்கணுங்க. ஸோ கெல்லி கேரக்டரை எக்யூப் பண்ணிட்டு நீங்கள் பாம்ஸ் ஸ்குவாட் மேட்ச்சில் வந்துட்டு டெய்லி ஒரு மேட்ச் ஆனீங்க அப்படின்னா, ஸோ டெய்லி ஒரு மேட்ச் நீங்கள் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிவார்டில் வந்துட்டு ஏதோ அந்த ரிவார்டில் ஏதோ ஒரு ரிவார்டு வந்துட்டு தருவாங்க. ஸோ ஜஸ்ட் 3 டேஸ் தராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாள் வந்துட்டு தான் தந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாள் தராங்க. இது ரொம்ப வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு டெய்லி, ஸோ இது டெய்லி ஒன்று தராங்க. நீங்கள் மொத்தமாக 31 நாளைக்கு நடக்க போகுது.
போகுது. 20 நாள் வந்து நீங்கள் அதை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அவதார் வந்துட்டு தருவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாக்கு பிரிங்கர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவதார் வந்துட்டு ரொம்ப வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லாமல் அதுக்கடுத்து இருக்க மேல் ஃபீமேல் காஸ்ட்யூம்ஸ், அதுக்கடுத்து அந்த பேக் டெத் பாக்ஸ், ஸோ எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ டெய்லியும் கெல்லி கார்டஸ்ட்டு ஒரு பாம்ஸ் கோட் மேட்சான. ஸோ அசால்ட்டாக வந்து விளாண்டலாம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டை பற்றி வந்துட்டு சொல்லி முடிச்சாச்சு. நான் எதாவது கவர் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த மிஷன்ஸை பற்றியும் நான் வந்துட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் வைங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் ஆகக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ டாடா பை பை, சி யூ காய்ஸ், வர்டா.